ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்ஃப்ராக் நம்ம முன்னோர்கள் வந்து உண்ணக்கூடிய உணவில் வந்து ஒரு வழிமுறையை வந்து பின்பற்றினாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து அவங்க கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படி உண்ணக்கூடிய உணவில் பார்த்தீங்கன்னா அறு சுவையை வந்து அவங்க சுவைச்சி சாட்டிருக்கிறாங்க அந்த அறு சுவையில் ஒரு தாங்க காரம் அந்த காரத்தை கொடுக்கக்கூடிய மிளகாயை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் இந்த மிளகாயை சாட்டா காரம் அப்படி இருக்கையில் நீ என்னடா சொல்ல போற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க இந்த மிளகாயில காரம் மட்டும் இல்லைங்க உயிரை காக்கக்கூடிய பலவிதமான சத்துக்கள் இந்த மிளகாயில இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பலவிதமான நோய்களுக்கு இது மருந்தாகவும் பயன்படுதுங்க இந்த மிளகாய் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்தில் நாலாயிரம் வகையான மிளகாயெலாம் இருக்குதுங்க அந்த நாலாயிரம் மிளகாயில் பார்த்தீங்கன்னா மாதிரி சாப்பிடக்கூட மிளகாயில் இருந்து பத்திக்கிட்டு எரியிற மிளகாய் வரைக்கும் இருக்குதுங்க இது போன்ற மிளகாயின் காரத்தை வச்சு பலவிதமான வகையில் மிளகாயை வந்து பிரித்து வச்சுருக்காங்க அந்த பலவிதமான மிளகாயில் இருந்து உடலுக்கு ஆரோக்கியமும் நன்மையும் தரக்கூடிய சில வகையான மிளகாயை பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பெல் பெப்பர் ஒன் நாட்டு ஒன்றுங்க இது வந்து நைட்ஹூட் குடும்பத்தை சேர்ந்த பழ வகைங்க அது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு கேப்சிகம் இந்த பெல் பேப்பர் தக்காளி மற்றும் பிரெட் ஃப்ரூட் ஆகியவற்றோடைய வம்சாவளியை சேர்ந்தது இந்த பெல் பேப்பரோட பிறந்த இடம் எதுன்னு அமெரிக்காவில இருக்கக்கூடிய மெக்சிகோல பிறந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல ஸ்பெயின்ல இருந்து அமெரிக்காவுக்கு மிளகாயோடைய விதைகளை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி வந்துகிட்டு இருக்கக்கூடிய மிளகாய் விதைகள் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தாங்க இந்த பெல் பேப்பரை வந்து புதுசா உருவாக்கி இருக்கிறாங்க இந்த பெல் பேப்பர் இருபத்தி ஒரு டிகிரில இருந்து இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருந்தா மட்டும்தாங்க இது வளரும் இந்த பெல் பேப்பரை நம்ம பச்சையாகவோ அல்லது சமைச்சோ சாப்பிடலாங்க சில இடங்களில் பாத்தீங்கன்னா பீஸா பர்கர் போன்ற இடத்துல பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக இந்த பெல் பேப்பரை கட் பண்ணி போடுவாங்க இந்த பெல் பேப்பர்ல குளோரின் குறைவாகவும் வைட்டமின் சி மற்றும் ஆக்சிஜன் ஏற்றம் அதிகமாகவும் இருக்குதுங்க இந்த பெல் பேப்பர் பாத்தீங்கன்னா நாலு கலர்ல நமக்கு கிடைக்குதுங்க ஒன்னு சிகப்பு ரெண்டாவது மஞ்சள் மூணாவது ஆரஞ்சு நாலாவது பச்சை நிறங்க இந்த பெல் பேப்பரில் ஏகப்பட்ட சத்துங்க கொட்டி கிடக்குதுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் கே ஒன்று பொட்டாசியம் ஃப்ளோட்டு விட்டமின் இ விட்டமின் ஏ அயனு ஃபைபர்னு ஏகப்பட்ட சத்துக்கள் கொட்டி கிடக்குதுங்க இதனுடைய ஸ்கோவில் ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எஸ்கெச்சியூ இருக்குதுங்க யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோவில் ஹீட் யூனிட்டுங்க இந்த பெல் பேப்பர் மிளகாய் கூட ஜீரோ எஸ்கெச்சு இருக்கக்கூடிய இன்னும் இரண்டு மிளகாய் இருக்குதுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குபநல்லு மற்றும் அஜிடோல்சி இந்த மிளகாயில வந்து ஆண் பெண் சொல்லி இரண்டா பிரிச்சிருக்காங்க இந்த ஆண் மிளகாயானது வந்து மூன்று முனைகளே கொண்டு இருக்குங்க இது கொஞ்சம் லைட்டாக காரன்னு சொல்றாங்க ஆனால் இது பெண் மிளகாய் வந்து மூன்றுக்கும் மேற்பட்ட முனைகளே கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மிளகாய் வந்து இனிப்பா இருக்குன்னு சொல்றாங்க வெறும் வயலே சாப்பிடு அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதாக வர்றது பனானா பெப்பருங்க இந்த பனானா பேப்பர் பார்த்தீங்கன்னா மைல்டு அல்லது மீடியம் சில்லியாக இருக்குங்க இந்த பனானா பேப்பர் லைட்டா இனிப்பா கூட இருக்க செய்யுங்க இந்த பனானா பேப்பருடைய பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா தாங்க இந்த பனானா பேப்பரை வந்து ஜலமீனான்ற பெப்பரை கூட கம்பேர் பண்ணும் போது ஃபைவ் டைம்ஸ் வந்து காரம் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த பனானா பேப்பரை இன்னும் சில பெயர்கள் கொண்டு கூப்பிடுறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றும் கேப்சிகம் ஆனம் என்று சொல்றாங்க இந்த மிளகாய நம்ம ஊர் பஜ்ஜி கடையில எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஏன்னா இந்த மிளகா பஜ்ஜின்னு சொன்னாலே இதுல தாங்க பஜ்ஜி போட்டு குடுக்குறாங்க இது பீஸா பர்கர் மற்றும் ஊர்கா போடுறதுக்கு இந்த மிளகாய் வந்து அதிக அளவுல பயன்படுத்திட்டு வராங்க இந்த பனானா பேப்பர் மிளகாய் பாத்தீங்கன்னா பொதுவா மஞ்சள் கலரு இல்ல மஞ்சள் கலந்த பச்சை கலர்ல தாங்க இருக்கும் இந்த மிளகாய் பழுத்ததுன்னா ஆரஞ்சு நிறம் அல்லது சிகப்பு நிறத்துக்கு மாறிடுங்க இதுக்கு ஏன் பனானா பேப்பர்னு பேர் வந்துச்சுன்னா இது பனானா மாதிரியே இருக்கிறதுனால அலை இதுக்கு ஆரம்ப காலத்தில இருந்தே பனானா pepper அப்படின்னு சொல்லி இதை கூட்டு இருக்காங்க இந்த பனானா பெப்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க இருக்குது இந்த பனானா பேப்பர் கூட ஒத்து போகக்கூடிய இன்னும் மூணு மிளகாய் இருக்குதுங்க மற்றும் இந்த பனானா பேர்பண்ணிச்சீங்க நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸஸ்ல வச்சா ரெண்டு வாரத்திலிருந்து மூணு வாரம் வரைக்கும் நல்லபடியாக இருக்குங்க இந்த பனானா பேப்பர்ல அப்படி என்ன சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் பி விட்டமின் கே டோட்டலி டயட்ரி ஃபைபரு அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்கள் இருக்குதுங்க இந்த பலன பேப்பர் சாப்பிட்றதுனால தாதுக்களை உறிஞ்சி கீழ்வாதத்தை குறைக்குங்க அது மட்டும் இல்லாமல் கீழ்வாதம் வராமலே பாதுகாக்குங்க மனநிலையை ஊக்குவிக்குங்க ரத்த நாளம் நோய்கள் போன்ற நோய்கள்லாம் வராம நம்மளை பாதுகாக்குதுங்க மூணாவதா நம்ம பார்க்க போறது மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சில்லிஸ்ங்க அதுல ஒரு சில்லி தான் கைன் சில்லி இந்த கெயின் பேப்பரை பலர் வந்து மிளகாய் தூளை அரைச்சி அந்த மிளகாய்த்தூளை வந்து மருத்துவ குணத்திற்காக யூஸ் பண்றாங்க அதனாலே மருத்துவ குணத்தின் ராஜாவா வந்து இத பார்க்கப்படுது உண்மையிலே இந்த மிளகாய்த்தூள் பல சுகாதார பிரச்சனைகளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்து இத பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இந்த மிளகாய்த்தூள் மருத்துவ குணத்திற்கு மட்டும் இல்லைங்க சமைப்பதற்கு ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மிளகாய் செடி நைட்ஹுட் குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பெல் பெப்பர் மற்றும் ஜலபீனோலோடியாவுடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஆரம்ப காலத்துல மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில வந்து வளர்க்கப்பட்டது ஆகவும் பதினஞ்சாம் நூற்றாண்டுல வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்றவர் வந்து ஐரோப்பியாருக்கு வந்து எடுத்துகிட்டு சென்றார் என்றும் சொல்லப்படுதுங்க இந்த மிளகாயை தூளா அரைச்சி ஒரு டீஸ்பூன் எடுத்தால் அதில் எவ்வளோ சத்து இருக்குன்னு பார்க்க போனால் கல்லோரி வந்து பதினேழு கிராமும் கொழுப்பு ஒரு கிராமும் கார்பஸ் மூணு கிராமும் நார் ஒன்று புள்ளி நாலு கிராமும் புரதம் வந்து பாயிண்ட் சிக்ஸ் கிராமும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ நாற்பத்தி நாலு பர்சன்டேஜும் விட்டமின் இ எட்டு பர்சன்டேஜும் விட்டமின் சி ஏழு பர்சன்டேஜும் விட்டமின் பி சிக்ஸ் ஆறு பர்சன்டேஜும் விட்டமின் கே அஞ்சு பர்சன்டேஜும் மேக்னிசியம் அஞ்சு பர்சன்டேஜும் பொட்டாசியம் மூணு பர்சன்டேஜும் இது போன்ற பல சத்துக்கள் இதில் அது அதிகமாக இருக்குதுங்க இந்த மிளகாய் நம்ம சாப்பிட்றது மூலிமா மெட்டபாலிசம் வந்து நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகும் பசி எடுக்கிறத வந்து கம்மி பண்ணும் பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்குதுங்க செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் பெயின் ரிடியூசராக வந்து இது ப பயன்படுது பெயின் ட்ரூடியூசர்னால் என்ன மாதிரி பெயின்னா ஜாயிண்டு மற்றும் மசில் பெயின் லோயர் பேக் பெயின் பெயின் ஆஃப்டர் சர்ஜிக்கல் இது போன்ற பெயின்ல இருந்து பெயின் ரிடியூசரா இது பயன்படுதுங்க தடிப்பு தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு அது வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுதுங்க அது மட்டும் இல்லாம கேன்சர் ரிஸ்க்ல இருந்து நம்மளை காப்பாத்துதுங்க

பேருக்கு காருதுங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் எஸ்கேச்சி இருக்குதுங்க அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரமாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது என்ன தான் இருந்தாலும் மிளகாய்க்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை இருக்குதுங்க இதில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல சத்துக்கள் இதில் இருக்குதுங்க இந்த மிளகாய் மட்டும் இல்லைங்க எல்லா மிளகாயிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க தயவு செய்து காரத்தை வந்து ஒதுக்காதீங்க காரம் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் அந்த காரத்தில் இருந்து கிடைக்குதுங்க மூணு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா என்ன விட்டமின் சி கிடைக்குதோ அது ஒரு மிளகாய் சாப்பிட்றதுனால அந்த விட்டமின் சி நமக்கு கிடைக்குதுங்க அதனால காரம் சாப்பிட்றத நிப்பாட்டாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ